உயிரோடு இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரமானது. துதி கன எல்லாம் நீ ஒருவருக்கு அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். முழு இருதயத்தோட துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவனை நம்ம துதிச்சு ஆராதிக்க போறோம். சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். முதலாவது ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது கூட நம்ம இந்த லாக்டவுன் நேரத்துல கூட வீட்டுல ஒருவேளை ஆராதனை நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். சபைக்கு போக முடியலையே, நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேனே என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன். பாடலை பாடி தேவனை நம்ம துதிப்போம்.
வேளையிலும் உம்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. தாவீது இப்படியாய் சொல்கிறான், எல்லா சூழலிலும் ஆண்டவரை துதிக்கிற துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கும். இந்த வேளையில கூட இந்த வேளையில கூட தேவனை துதிக்க முடியாத ஒரு சூழலில் நாம் காணப்பட்டால், நாம் எந்த இடத்துல நின்றிருந்தாலும் எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் தேவனை துதிக்க 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 வீடுகளுக்குள்ள ஒரு பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் வீடுகளுக்குள்ளே கடந்து போகட்டும் அப்பா. இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடங்களிலும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவர் உடைய கரம் அப்பா எங்களை தேய்ச்சுகிறது, அந்த காக்கிற கரம், அந்த தேய்ச்சுகிற கரம், அந்த அரவணைக்கிற கரம் அப்பா எங்களோடு கூட எப்போது இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. உம்மை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழலிலும் ஆண்டவரே எங்களை ஒரு கரம் அப்பா ஆண்டவரே தேய்ச்சி கொண்டிருக்கிறது, அரவணைத்து கொண்டிருக்குது, சுகம் கொடுக்கிற ஒரு கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க ஆமென். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே.
சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கே நமஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கே நமஸ்தே நமோ நமோ சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கே நமஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கே நமஸ்தே நமோ நமோ தந்தை பராபரணி நமோ நமோ என்னை தாங்கி ஆதரிப்போரே நமோ நமோ தந்தை பராபரணி நமோ நமோ என்னை தாங்கி ஆதரிப்போரே நமோ நமோ சொந்த குமாரன் சொல்லரும் நலமினாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமினான் என் பயம் போக்கும் மைதானமோ நமோ நமோ சீர்த்திரி ஏகவஸ்தே நின் திருவாடிக்கே நமஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கே நமஸ்தே நமோ வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையிலே உடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, இந்த மாலை பொழுதிலே நாம் கர்த்தருடைய வசனங்களை கொஞ்ச நேரம் தியானிப்போம். தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 10:17. யோபு 10:17. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறீர். எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. சொல்லுகிறது யாரு? ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய அறிக்கை. தேவனை அதிகமாய் நேசித்த ஒரு தேவனுடைய தாசர் அவர் சொல்லுகிறார், போராட்டத்தின் மேல் போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம் இன்னும் அதிகரிக்கிறது. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். என்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று சொல்லுகிறார். இங்கே யோபு குறித்து நமக்கு தெரியும். யோபு சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில போராட்டத்திற்கு மேல் போராட்டம், நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. ஆவிக்குரிய ஒரு போராட்டம். நாம் நினைப்போம் இது எப்படிப்பட்ட போராட்டம். போராட்டம் ரெண்டு வகையில வருகிறது. ஒன்று பிசாசினாலும் வருகிறது, தேவனாலும். சில நேரங்களில் தேவன் நம்மை சிற்சித்து சோதிக்கிறவராயிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதற்கு பிறகு முன்னாடி நான் அது ஏகப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் என்னுடைய போராட்ட வாழ்க்கை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இன்னும் எனக்கு போராட்ட ஜீவியம் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுது இந்த போராட்டத்தில இருந்து நான் ஜெயமருவேன்? ஒரு மனுஷன் அப்படியா சொல்றாரு, நான் தண்ணீரின் மேலே கடந்து வந்தேன், ஆனாலும்
என் தலை மேல தண்ணீர் போனது தீயில கடந்து வந்திருக்கிறேன் ஆனாலும் இப்பொழுது நான் செழிப்பான இடத்துல தேவன் என்ன வைத்திருக்கிறார் அப்போ செழிப்பான தேவன் நம்மிடத்துல இடத்துல தேவன் நம்மை வைக்க வேண்டும் என்று சொன்னா சில நேரங்களில நாம் போராட்டத்தை சகிக்கிறவர்களாக போராட்டத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக போராட்டத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அல்லேலூயா அப்போ கிருபையின் மத்தியிலே சிலருக்கு போராட்டம் உண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிருபையின் மத்தியிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு போராட்டம் உண்டு ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே கிறிஸ்தவ வாழ்விலே நமக்கு கொடுக்கப்படுகிற எங்கெல்லாம் ஒன்று நமக்கு போராட்டம் எங்கெல்லாம் வரும் வீட்டில் சொந்த வீட்டில் நமக்கு போராட்டம் அது மாத்திரமல்ல நாம் வேலை செய்கிற இடம் தொழில் அப்படிப்பட்ட இடங்களிலே நமக்கு போராட்டம் வரும் மூன்றாவதாக நாம் சபைகளிலே சில நேரங்களில போராட்டம் சொல்லுவோம் எங்கதான் நம்ம போறது ஒன்னு நம்முடைய வீடு ரெண்டாவது நம்முடைய வேலை செலுகிற இடம் மூன்றாவது சபை ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று இடங்கள் தான் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது விசுவாசியுடைய வாழ்க்கையில மீதியெல்லாம் வேறெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள் மீதியெல்லாம் நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன்னு சொன்னா நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் விசுவாச ஜீவியத்திலே நம்ம போன் பண்ணி யாராச்சும் கேட்டாலும் எங்கப்பா இருக்கிறேன்னு சொன்னா ஒன்னு வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லணும் ஒன்னு வேலைக்கு போறேன்னு சொல்லணும் மூன்றாவது சபையில இருக்கிறேன் இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு என்னது ஒரு அதுதான் ஒரு காரியங்கள் இதை மீறி மூன்றாவது நான்காவதாக ஒரு இடம் சொல்லும் போது அது ஆவிக்குரிய ஜீவன் இல்ல அவன் பிசாசுக்குரியவன் கர்த்தருக்குரியவன் அல்ல விசுவாச ஜீவியத்தை விட்டு விலகுகிறவனுடைய காரியங்கள் அப்போ ஒரு ஒரு காரியம் நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையில ஓடுகின்ற நமக்கு மூன்று இடம் இந்த மூன்று இடங்களில போராட்டம் வரும் அல்லேலூயா போராட்டம் என்னையா இப்படி சொல்றீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு போராட்டமே இருக்காது எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சமாதானமா இருக்கும் என்று சொல்லுவோம் ஆனாலும் இந்த விசுவாசத்துக்கு நம் விசுவாசிக்கு வரும் போராட்டத்திற்கு சில காரணங்களும் உண்டு ஒன்று நாம் தேவனை விட்டு தூர போய் பாவம் செய்கிற போது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே போராட்டம் வரும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற பொழுது பிசாசனுடைய கிரியைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது நமக்கு போராட்டம் வரும் ஒன்று பாவத்தின் மூலமாய் போராட்டம் வரும் இரண்டாவதாக பிசாசின் மூலமாய் நமக்கு போராட்டம் வரும் மூன்றாவதாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்துகின்ற பொழுது போராட்டங்கள் கட்டாயம் வரும் அல்லேலூயா மூன்றாவது நம் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிப்போம் கிருபைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தின் நிமித்தம் சில நேரங்களில போராட்டம் வரும் இதை யோபு குறித்து பார்க்கிற போது அவர் சொல்றாரு ஆண்டவரே போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது குறையவே இல்லை என்று சொல்லுகிறார் ஆமென் ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம் அப்போஸ்தலர் 12:4 வாசித்து பாருங்க பேதுருக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம் பிரச்சனை அவருக்கு என்ன போராட்டம் வந்துச்சு ஏன் அவருக்கு போராட்டம் வந்துச்சு ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது நிமித்தம் சுவிசேஷத்தை சொல்றது நிமித்தம் அந்த அதிகாரத்துல மேல முதல் வசனத்தை வாசித்து பாருங்க யோவானை கொன்றுட்டாங்க அந்த தேசத்திலே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தால் அங்கே சிரச்சேதம் செய்யப்படுகிறார்கள் அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில இங்க பேதுருவையும் பிடிக்கிறாங்க பாருங்க பிடிச்சதுனால சில பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் பேதுருவை பிடிச்சு எங்க வச்சிருக்கிறாங்க சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க நடு ராத்திரில பாருங்க இவருக்காக ஆனா இவன் பாருங்களேன் ஜெபிக்க வேண்டிய ஒரு பேதுரு ஜெபிக்க வேண்டிய ஒரு அப்போஸ்தல மற்றருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவர் இவர் தன்னுடைய அடிகள் நிமித்தம் தனக்கு வந்த உபத்திரவத்தின் நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் ஜெபிக்க மறந்துட்டார் பாருங்க அல்லேலூயா ஆனா சபையா ஆறி இவருக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க
இவருக்கு வருகிற போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? ஊழியத்தின் நிமித்தம் ஏற்படுகிற போராட்டம். அல்லேலூயா. பவுல் 16 அதிகாரம் அப்போஸ்தலர் 16 நீங்க வாசித்து பாருங்க. அங்கே பவுல சிறைச்சாலையில் அவளோடு கூட பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. என்ன ஒரு காரியம் இவர்களுக்கு, என்ன ஊழியத்தின் நிமித்தம் வருகிற போராட்டம். ஆண்டவுடைய சுவிசேஷத்தை சொன்னாங்க, அசுத்த ஆவியை விரட்டினாங்க. மாந்திரிகம் சொல்ற ஒரு குறி சொல்ற ஆவியை விரட்டின பொழுது அவர்களை பிடித்து சிறைச்சாலையில வைத்து அடி அடி என்று அடித்தார்கள். ஆனா பவுல் பாருங்க, பவுல் அதற்கெல்லாம் என்ன பண்ணல, அடிக்கு உதைக்கெல்லாம் பயப்படவே இல்லை. அவர் சொல்றாரு, நடு ராத்திரில என்ன பண்றாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. போராட்டத்தின் மத்தியில துதிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இரவுல, நடு இரவுல சிறைச்சாலையில எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதிகமாய் துதியின் சத்தம் எழும்புகிறது. அவர்கள் நடு ராத்திரில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள். சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. போராட்டத்துல நம்ம என்ன பண்ணணும், துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஊழியத்தின் நிமித்தத்தில் சில மக்கள் நிமித்தம் கூட போராட்டம் உண்டு. கொலோசியர் 2:1 வசனத்துல என்ன சொல்லுது வாசிங்க, கொலோசியர் 2:1. உங்களுக்காகவும் லவத்திக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற, சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும், முகத்தையே பார்க்கல பாருங்க, எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு. மிகுந்த போராட்டம் அவங்களுக்காக ஜெபம் பண்றது. பார்த்த ஆத்துமாக்களை மாத்திரமல்ல, பார்க்காத ஆத்துமாக்களுக்காக இரவில் ஜெபிக்கின்ற போது, அவங்களுக்காக போராடுகிற போது எனக்கு மிகுந்த போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு வர போராட்டம் பாருங்க, ஊழியத்தின் நிமித்தம் ஏற்படுகிற போராட்டம். இரவில் தூக்கம் இல்லை, கண் விழிப்பு, கண் விழித்து ஜெபிக்கிற அனுபவம் நிறைந்தவர்கள், அவர்கள் என்ன சொல்றாங்க, ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம். ரெண்டாவதாக வாக்குதத்தங்கள் நிமித்தம் என்ன நடக்குது, எதிராய் செங்கடல் வருகிறது. அற்புதம் நடக்கிறாங்க, கோளின் மூலமாய் அற்புதத்தை நிகழ்த்துகிறார். போராட்டம் வாக்குதத்தங்களின் மத்தியில தேவன் நமக்கு போராட்டத்தை ஏற்படுத்தி வைப்பார். அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்திருப்பார். ஊழியத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களை ரட்சிக்கும் போது, அழைக்கும் போது, ஞானஸ்தானத்தை நீங்க பெறும் போது, அபிஷேகத்தை பெறும் போது, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு என்ன கொடுத்திருப்பாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு ஏன் உன்னும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இன்னும் ஏன் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார், என்ன பண்ணாரு, 10 பிள்ளைகளை இழந்து போச்சு, என்ன பண்ணார் நமக்கு தேவன், என்ன பண்ணார் இந்த ஆண்டவர், 10 பிள்ளைகளை இழந்தோம், சொத்து சுகத்தை இழந்தோம், ஆனாலும் உத்தமத்தை விட மாட்டற, தேவனை உத்தமமா பின்பற்ற. ஏன் அவருடைய மனைவி சொல்றாங்க, ஆனா அவர் சொல்றார் பாருங்களேன், 31:6 சொல்றாரு, தேவரீர் வாசிங்களேன், யோபு 31:6. யோபு 31:6 சொல்றாரு, தேவரீர் என் தராசிலே, சுமித்திரையான தராசிலே, சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக, என் உத்தமத்தை அறிவாராக. என்ன சொல்றாரு, இவ்வளோ பிரச்சனையில, இவ்வளோ போராட்டத்தில் அவர் சொல்றாரு, என்னுடைய உத்தமத்தை எதுல நிறுத்துறாரு, தராசில நிறுத்துறாரு. தராசுல நிறுத்தி என்னை சோதிக்கட்டும், என் உத்தமம் குறைஞ்சிருக்கா பாக்கட்டும், எப்படி சொல்றாரு பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில உத்தமத்துல வருகிற சோதனை. 27 அதிலே யோபு 27:5 சொல்றாரு, யோபு சொல்றாரு என்ன சொல்றாரு, நீங்கள் பேசுறது நீதி என்று,
நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே நான் விலக்க மாட்டேன் அல்லேலூயா எப்படி இருக்கு பாருங்க அவர் சொல்றாங்க அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க ஏயா நீ உன்ன உத்தமத்தில் இருக்கிற தேவனை விட்டு ஏன் அவரை ஆராதிச்சு உனக்கு என்ன கிடைச்சது அவரை துதிச்சு உனக்கு என்ன கிடைச்சது அவரை எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது தேவன் நல்லவர் என்று சொல்லி உனக்கு என்ன கிடைச்சது அவர் சொல்றாரு இவங்க சொல்ற வார்த்தைல எனக்கு தூரமா இருக்கட்டும் உள்ள சொல்றாரு என் ஆவி பிரிய மட்டும் யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது யார் என்ன பத்தி என் வாழ்க்கையை பத்தி என் குடும்பத்தை பத்தி என் பிள்ளைகளை பத்தி மனைவியை பத்தி எது சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என் ஆவி பிரிய மட்டும் நான் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன் ஹலேலூயா சொல்ல மாட்டீங்களா அலேலூயா அலேலூயா அப்ப உத்தமத்திலே போராட்டம் பாத்தீங்களா யோப எப்படி ஆசீர்வதிச்சார் ரட்டத்தனையா ஆசீர்வதிச்சார் வாக்குதத்தம் கொடுத்தார்ல அந்த ஜனங்களை வாக்குதத்தில ஆசீர்வாதம் அவங்க கடைசி வரை நிலைநிறுத்தது போது மூன்றாவதாக நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் ஆராதனையிலே சில நேரங்களிலே நமக்கு என்னென்ன என்ன வருது போராட்டங்கள் வருது தானியேல் 3:14-17 வசனங்களை வாசித்து பாருங்க சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன பண்றாங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் சொல்றாங்க ஆராதிக்கமாள் அவர் நீங்க ஆராதிக்க கூடாது நான் வணங்கின நான் செய்த இந்த பொற்சிலையை வணங்கணும் என்று சொல்லி தேசத்திலே கடுமையான சட்டங்கள் வந்த பொழுதும் ஆராதனை வீரம் விடவே இல்லை ஆராதனை ஆராதிக்க பிறந்தவங்க என்று சொல்றாங்க நாங்க 3 பேரும் ஆராதிக்க வல்லவங்க நாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க நீங்க வணங்கின இந்த பொற்சிலைய நாங்க வணங்க மாட்டோம் நீங்க செய்வித்த இந்த பொற்சிலைய வணங்க மாட்டோம் எல்லாரும் வணங்கினாலும் சரி நாங்க விழவும் மாட்டோம் இதை வணங்கவும் மாட்டோம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் என்று சொன்னார் அல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க கூட இதை தேவன் அனுமதிக்கிறார் இந்த சூழ்நிலையில என் மகன் எப்படி ஆராதிக்கிறான் என் மகன் எப்படி துதிக்கிறான் போராட்டத்தின் மேல் போராட்டம் அடிமையாயிருந்த வந்த இடத்துல தேவன் உயர்த்தினார் பாருங்க கூடாது என்று சொல்லி இன்னும் என்ன பண்றாங்க போராட்டத்தின் மேல போராட்டம் அப்போ எதுல போராட்டம் ஆராதனை பண்றதுல கூட போராட்டம் சில நேரங்களில் அப்படிதான் ஆராதனை பண்ற இடத்துல நம்ம சோர்வுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க நம்ம பாடக்கூடாதபடிக்கு கொண்டு வந்துருவாங்க பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்துடும் தேவ சமூகத்துல நின்று ஆராதிக்க கூடாதபடி குடும்பத்துல சூழ்நிலைகள் மாறும் பிரச்சனைகள் வரும் நம்ம தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு ஏன்னா தேவன் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார் நம்ம மேல அந்த ஆராதனை என்ற அபிஷேகம் துதி என்ற அபிஷேகம் நம்ம பாடும் போதும் துதிக்கும் போதும் அங்க எல்லாரும் ஆவில நரம்புவாங்க எல்லாரும் துதிப்பாங்க ஆனா நம்ம ஆராதிக்க கூடாதுன்னு யார் தடுப்பாங்க சில நேரங்களில் போறாங்க கொடுக்கிற போது வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற போது போராட்டம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிற போது போராட்டம் தாவீதுடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா போராட்டம் வந்துச்சு தாவீது பாருங்களேன் அவன் ஆடு மேய்ச்சின்றதான் ஒன்னும் பிரச்சனையே இல்லை நல்ல பாடுமேய்ப்பான் நல்லா சாப்பிடுவான் நல்லா தூங்குவான் அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை காலைல எழுந்து போயிட்டே இருப்பான் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு ஆடுகளை பின்ன அப்படியே அணைஞ்சிட்டே இருப்பான் அவனுக்கு அப்பெல்லாம் உபத்திரம் வரல போராட்டம் வரல ஜாலியா இருந்தான் நினைக்கிற நேரம் நல்லா சாப்பிட்டான் நினைக்கிற நேரத்துல தூங்கினான் நினைக்கிற இடத்துல இருந்தான் ஆனா எப்ப தெரியுமா அவனுக்கு போராட்டம் வந்துச்சு ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு வேலைக்காரன் வந்து கூப்பிடுறான் உன்ன வா அபிஷேகம் பண்றதுக்கு சாமியல் பாஸ்டர் வந்துக்கிறாரு வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டாங்க என்னைக்கு அவனுடைய சிரசில ஒரு அபிஷேகம் இறங்குச்சோ என்னைக்கு தாவீத தலையில் மேல கைய வச்சு ஜோம் பண்ணாங்களோ ஒரு அபிஷேகம் தலைமையில இறங்குச்சோ அன்னைக்கு பிடிச்சது பாருங்க ஓடிக்கொண்டே இருக்கிறான் போராட்டத்தின் மேல் போராட்டம் ஒரு பக்கம் சவுல் துரத்துக்கிறான் ஒரு பக்கம் அவருடைய மனைவிகள் துரத்துறாங்க ஒரு பக்கம் பிள்ளைகள் துரத்துறாங்க ஒரு பக்கம் மாமனார் துரத்துறாங்க அவனுடைய வாழ்க்கையில என்னைக்கு அவன் அபிஷேகம் தலைமையில இறங்குச்சோ என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அவனுக்குள்ள அபிஷேகம் சாதாரணமானதல்ல அது ராஜாவாய் உயர்த்தக்கூடிய அபிஷேகம் அவனை ராஜ சமூகத்தில் உட்கார
அபிஷேகத்துல நன்றாய் நிறைஞ்சு துதிச்சிட்டு இருப்போம். ஆனா வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் ஒரு போராட்டம் வரும், போராட்டத்தின் மேல போராட்டம். ஆனா தாவீது பாங்க நிறுத்தவே இல்லை. எருசலேம்ல ஒரு அபிஷேகம் அவனுக்கு வருது, எப்ரோன்ல ஒரு அபிஷேகம், யாக்கோபின் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறாரு. அது மாத்திரம் இல்ல, புது எண்ணெயிலால தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினாரு, ஆனந்த தைலத்தினால என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. எனக்கு கொடுத்திருக்கிற ஆவில தேவன் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அபிஷேகத்துல அவர் பாருங்க சோர்ந்து போவே இல்லை, இன்னும் அதிகமா அபிஷேகத்துல நரம்புறாரு. இன்னும் 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 பெற்றுகிறார் பாருங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் அபிஷேகம் பேச முடியாது, அந்நிய பாஷை பேச முடியாது, தேவனுடைய வார்த்தையில நிலைநிற்க முடியாது. நம்ம மேல அப்படிப்பட்ட நம்ம அந்நிய பாஷை பேசினா உடனே குடும்பத்துல ஒரு போராட்டம், வேலை ஸ்தலத்துல ஒரு போராட்டம், பிரச்சனை. அபிஷேகம் சிலரை அந்த அபிஷேகம் நிரப்புகின்ற அந்த அபிஷேகம் சில நேரங்களிலே அது போராட்டங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. மெசேஜ் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமே. நம்ம நினைப்போம் எல்லாம் பிசாசு தான் கொண்டு வரான், இல்லை, நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. இதுல சோதனைகள் உண்டு. பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுனா என்ன இருக்கு, என்ன இருக்குது, படிச்சா என்ன இருக்குது, எக்ஸாம் இருக்கு. பாடங்களை படிக்கும் பொழுது 9வதுல இருந்து 10வது பொண்ணா ஒரு எக்ஸாம் எழுதணும், அப்போ ஒரு போராட்டம். அப்போ நம்ம அபிஷேகத்துல உயரணும், வரங்களில உயரணும், கிருபையில உயரணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன நடக்காது, ஒரு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? தானியேலுக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு, என்ன தெரியுமா, அவனுடைய பிரதிஷ்டம், அவனுக்கு உள்ள ஒரு பிரதிஷ்டம் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆகினால அவனுக்குள்ள உண்மை இருந்துச்சு, ஜப வாழ்வு இருந்துச்சு, 3 வேளை ஜபிக்கிறவனா இருந்தான். அதுக்கு தட ஜபம் ஒரு அபிஷேகம், ஜபம் ஒரு கிருபை, அந்த ஜபிக்க கூடாத படிக்க அதுக்கு ஒரு போராட்டம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட வரும், ஜெபிக்க கூடாதபடி ஒரு போராட்டம் வரும் பாருங்க, பிரச்சனை. ஆனா இவனுக்கு, இந்த தானியேலுக்கு அப்படி அல்ல. எப்படிப்பட்ட ஜப வாழ்வு இருந்துச்சு அவனுக்கு, அப்படி 3 வேளை ஜெபிக்கிறவன், பலகணிகளை திறந்து நல்ல மேல உட்காந்து நல்ல எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வச்சு பலகணிகளை திறந்து அவன் ஜெபிக்கிறவன், எருசலேமுக்கு நேராய் கரங்களை விரித்து ஜெபிக்கிறவன், தேசத்திற்காய் ஜெபிக்கிறவன், உண்மையான ஒரு ஜீவியம் செய்தவன். அவன் ஒரு பிரதிஷ்டை இருந்தா கறி சாப்பிட மாட்டேன், காய்கறிகளை சாப்பிடுவேன், அவனுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. ஆனா அதுல பாருங்க போராட்டம் பிடிச்சி எங்க போட்டாங்க, சிங்க கபில. ஜெபிக்கிறவன் தானே, ஏன் அவனுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வரணும்? ஜபத்துல பாருங்க ஒரு போராட்டத்தின் மேல் போராட்டம். நம் வாழ்க்கை உண்மையான ஒரு ஜீவியம். கடைசியில பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு அவனுடைய ஜப ஜீவியத்தினுடைய விளைவு என்ன, தொடர்ந்து அவன் ஜபிக்க ஆரம்பிச்சான், சட்டம் போட்டும் ஜபிச்சான், கர்த்தரை துதிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, துதிச்சான், ஜபிச்சான், ஆராதனை செஞ்சான். ஆனா பாருங்க முடிவில் சிங்கக்கபில போட்டு கூட அதுல ஜெயமேற்று அவன் என்ன சொன்ன, கடைசியில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ எதுல நமக்கு, எதுக்கு நமக்கு போராட்டம் வருது? ஜபத்துல, நம்முடைய பிரதிஷ்டையில. நம்ம ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருப்போம், ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன், இல்ல கத்திரக்காய் பாடுவேன், கத்திரக்காய் ஆராதனை செய்வேன், கத்திரக்காய் சிறுவர் ஊழியம் செய்வேன், கத்திரக்காய் வாசிப்பேன், இதெல்லாம் போராட்டம் உண்டு. கத்திரக்காய் ஏதாச்சும் செய்வேன். அப்போ இதுலாம் என்ன இருக்குது, போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தீர்க்கதரிசிகளுக்கும் போராட்டம். தீர்க்க தரிசனம் சொன்னா போராட்டம். எரேமியா 38:6 சொல்லுது, என்ன சொல்லுது அங்க வாசிங்க, எரேமியா 38:6. அங்க பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசிப்பா, அங்க சொல்லுங்க என்ன சொல்லுதுன்னா, அவனை எரேமியா பாருங்க தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்பொழுது அவள் எரேமியாவை பிடித்து, எரேமியாவை பிடிச்சு அவனை காவர் சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் ஊளையாய் இருந்துச்சு. ஒரு பாருங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட தண்டனை வருது பாருங்க.
எதுக்கு இவருக்கு பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு உன்னை எரேமியா 1:5 சொல்றாரு, ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியா வைப்பேன், பிறக்கும் போதே தாயின் வயிற்றுல உன்னை தெரிஞ்சு கொண்ட, உன்னை சாதாரணமான ஆள் நீ இல்லை அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அழைக்கிறார். தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, பிறக்கும் போதே இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியா வளருவான ஆண்டவுடைய திட்டம் நோக்கம். ஆனா அவரை பிடிச்சி எங்க ஊழையான கிணத்துல தூக்கி போடுறாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னதுனால, தீர்க்க தரிசனம் சொன்னதுனாலே உபத்திரம், தீர்க்க தரிசனம் சொன்னதுனாலே அவருடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை தீர்க்க தரிசன வரங்களை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கலாம், தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம், தாயின் கருவில உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது உபத்திரவத்தின் குழியிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா தீர்க்க தரிசிகளுக்கு கூட போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இவன் சொல்றான், இனி நான் தீர்க்க தரிசனமே சொல்ல மாட்டேன். எரேமியார் 20:9 வாசித்து பாருங்க. அவன் சொல்றான், இனி வந்து நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? ஏன் நான் இப்படி இப்ப உபத்திரம் பண்ணணும்? ஏன் இன்னும் நான் எனக்கு போராட்டத்தின் மேல போராட்டம்? கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். ஆனா திரும்ப அவனுக்குள்ள சொல்றது, அந்த வார்த்தை எனக்குள்ள எலும்புகளில் அடைப்பட்டது. ஐயோ, என் எலும்புகளுக்குள்ள அந்த வார்த்தை அடைப்பட்டு என்னை நெருக்குது. நான் மறுபடியும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஒரு நாளும் விடமாட்டார் ஆண்டவர். தூக்கி அவனை தூக்கி குழியில போட்டா கூட ஆண்டவர் தூக்குறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார். ராஜா வந்து பொறுமையா கேட்கிறார், காதல வந்து கேட்கிறார், என்னதான்பா பிரச்சனை, என்ன எரேமியாவே என்ன சொல்லு. ஆனா எரேமியா அப்ப கூட சொல்றாரு, என்னப்பா நீ இல்ல பழைக்க மாட்டப்பா, மறிச்சிருவேன். எரேமியா கொஞ்சம் கடினமான ஒரு தீர்க்க தரிசி பாருங்க. எல்லாத்தையும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால அவருக்கு வந்த போராட்டம். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்குறோம், அவனுக்கு ஏன் போராட்டம் வந்துச்சு? சொப்பனம் பார்த்தான், வெளிப்பாடு பார்த்தான், பரிசுத்தத்தில் இருந்தான், பரிசுத்த ஜீவியம் செஞ்சான், ஆகினால அவனுடைய வாழ்க்கையில் போராட்டம். எதற்காக இவனுக்கு போராட்டம்? சொப்பனத்தை பார்த்தது ஒரு போராட்டமா? சிலருக்கு தேவன் சொப்பனத்தை வெளிப்படுத்துவா, நிறுத்தலை, சொப்பனத்தை நிறுத்தலை. முதல்ல சொன்னான், அவங்க அண்ணன்களெல்லாம் பார்த்து சொன்னான், எப்பா என்னது, எத்தனை அரிக்கட்டு, 10 அரிக்கட்டு, இதெல்லாம் என்ன வணங்குது அப்படின்னு சொல்கிறான். சொப்பனம் பார்த்து சொல்கிறான், நீங்களாம் என்ன வணங்குறீங்க அப்படின்ட்டு. உடனே அடுத்த நாள் சொல்கிறான், அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, நீங்களும் இதை என்ன வணங்குறீங்க பாருங்கள், சொப்பனம் பாருங்கள். ஆனாலாம் விடலை. அவங்க அப்பா கோவப்படுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, என்னையா நாங்களாம் உன் காலில் வந்து விழுந்து வணங்கணுமா? சொப்பனம் பாருங்க, ஆண்டவர் காட்டுற சொப்பனம், தரிசனம். ஆனாலும் விடல. இவனை தூக்கி போய் என்ன பண்ணிட்டாங்க, அவனை அண்ணன்கள் கொலை வெறியினால அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க, குழியில் போடுறாங்க. கொலை பண்ணிடணும், காலி பண்ணிடணும், இனி இருக்கக்கூடாது. சொப்பனக்காரன் வரான், இவன் சொப்பனம் சொல்கிறான் பாருங்க, அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பிடிச்சி தூக்கி அவனை வித்துட்டாங்க. வேற ஒரு தேசத்தில் போறாரு, அங்கேயும் சும்மா இருக்கிறாரா சொப்பனக்காரர், அங்கேயும் போய் சொப்பனம் சொல்றாரு, அங்கேயும் பாருங்க சிறைச்சாலையில் தூக்கி போடுறாங்க, அங்கேயும் சொப்பனம் சொல்றாரு. அவருடைய வாழ்க்கை பாருங்க கடைசியில் உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு போராட்டத்தின் மேல போராட்டம். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க போராட்டத்தின் மேல போராட்டம். எதுக்கு? அவனுக்கு சொப்பனம் சொன்னதுனால, தரிசனம் செஞ்சதுனால, பரிசுத்தமான ஜீவியத்தை காத்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில போராட்டம். எரேமியாவுக்கு எதுக்கு போராட்டம் வந்துச்சு? தீர்க்க தரிசனம் சொன்னதுனால. ஆனாலும் தேவனுக்காய் வைராக்கியமா இருந்தா தானியலுக்கோ, அவன் 3 வேளை ஜபித்ததுனால அவனுடைய வாழ்க்கையில போராட்டம். தாவீதுக்கு எதுக்கு போராட்டம் வந்துச்சு? அவன் மேல இருந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த கிருபை, அதனால அவனுக்கு போராட்டம். இப்படி நம்ம பார்த்த போது ஒவ்வொருத்தருக்கும், யோபுக்கு உத்தமத்தில் இருந்த போது, சாத்ராக்கு அவங்களுக்கு எப்படி போராட்டம், ஆராதிக்கிற பொழுது போராட்டம், ஆபிரகாமுக்கு என்ன போராட்டம், வாக்குதத்தத்திலே போராட்டம். ஆக ஊழியம் நிமித்தம் பேதருக்கும் அப்போஸ்தலன் பவுலுக்கும் போராட்டம். இங்க சொல்றாரு, யோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிப்பாக்கி நீர், கவலைப்படாதீங்க, 2 மடங்கு உங்களுக்கு பிரச்சனை வருதா உபத்திரம் வருதா, என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரித்தாலும் பரவாயில்ல, 7 மடங்கு எரிகிற சூழல் அதிகமாச்சு பரவாயில்ல, ஆனா தேவன் விடுவிச்சார், சிங்கங்கள் கெவியில தானியல போட்டாலும் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா.
ஒரு நாளும் போராட்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க. யோபு சொல்கிறாரு, ஐயோ போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று சொல்லி கடைசியில் அவருடைய வாழ்க்கை பாருங்கள். தேவன் அவருடைய முகத்தை பார்த்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு வந்திருக்கிறேன்னா போராட்டத்தோடு வந்திருக்கலாம், கவலை கண்ணீரோடு வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எழுந்து நின்று கர்த்தரே நாம் துதிக்கலாமா? இயேசுலாம் அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்க? வியாதி என்ற போராட்டம், பிரச்சனை என்ற போராட்டம், ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம், சபை கட்டுதல் நிமித்தம் போராட்டம், ஆண்டவருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்வது நிமித்தம் போராட்டம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எதுல இருக்கிறது? எந்த போராட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமே. எஸ் அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். போராட்டத்தின் மேல் போராட்டத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஊழியத்திற்கென்று போராட்டங்களை வருகிற போது அதிலே ஜெயம் எடுங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், அன்றைக்கு நம்மளை முகமுகமாய் பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கை மாறும், நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார், நித்திய ஜீவனை அருளுகிற தேவனாயிருப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் போராட்டத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ, தேவ பிரசன்னம் அவர்களை இப்பொழுது மூடட்டும். எல்லா போராட்டத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவீராக. கர்த்தர் இன்னும் அபிஷேகத்தில் அவர்களை நிறைப்பீராக, அக்கினியாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக, ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக, இன்னும் கிருபைகளிலே வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ரத்த கோட்டைக்குள்ள உள்ள மூடுவீராக, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். God bless you all. Praise God. தொடர்ந்து நாளை தினத்திலையும்
ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை இந்த லைவ் நிகழ்ச்சி இருக்கும். அதில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை, காலை மாலையிலே ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல லைவ்ல நீங்கள் பார்த்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் காம்.